ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைமை வேட்பாளராக போட்டியிட்டவர் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இப்பொழுது ஆட்சியமைக்க முடியாத அல்லது ஆட்சி அமைப்பதற்கு மற்றொரு கட்சியின் ஆதரவை வேண்டி நிற்கிறது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு. இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களை தொடர்பு கொள்கின்றோம். வணக்கம். எப்படி இருக்கிறது கிழக்கு மாகாண சபை தேர்தல் முடிவுகள்? உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கட்சி எதிர்பார்த்த அளவு ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறதா, அல்லது இன்னும் கூடுதலான மக்கள் வாக்களித்திருக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களா? எங்களுடைய எதிர்பார்த்த மாதிரியான ஒரு அங்கத்துவம் கிடைக்கவில்லை, பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னும் ஆட்சி அமைப்பது 4 ஆசனங்கள் தேவையா இருக்கிறது. உண்மையிலே அது சில நேரம் மீண்டும் ஒரு தமிழ் முதலமைச்சர் வாய்ப்பை இழக்க செய்து இன்னும் ஒரு என்னுடைய சகோதரன் மகான் முதலமைச்சர் வருவதற்கான வாய்ப்பையும் அதிகரித்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த சங்கடமானமே கிழக்கு மாகாணத்திற்கு ஒத்திவித்த யாழ்ப்பாணத்தை மேற்கக்கூடிய அரசியல்வாதிகள் வெட்கப்பட வேண்டும், தலை குனிய வேண்டும், இந்த மக்களை அடைய இவர்கள் பல ஆண்டுகளாக இதே கோஷத்தை முன்வைத்து எங்களுடைய மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். இன்னமும் இவர்களுக்கு 3 வருடங்கள் நாங்கள் காலம் கொடுக்கிறோம். சர்வதேச அங்கீகாரம் அல்லது வடகுகளின் இணைப்பு அல்லது இவர்கள் இங்கு வந்து வாக்கு கேட்டது மஹிந்த ராஜபக்சே அவர்களை கண்டிப்புதாம். இதை 3 செய்து காட்டினால் நாங்கள் இவர்களுக்கு பின்னால் செல்வது தயார். அதே போன்று இவர்கள் செய்ய முடியாது அந்த வேளையிலே கிழக்கு மாகாண மக்களை மீண்டும் குழப்பி இன்னமும் பஞ்சம் பட்டினியை ஏற்படுத்தாமல் எங்களுடைய மக்களுடைய வாக்கை நாங்கள் தீர்மானிக்கிற அளவுக்கு விட்டுக் கொடுப்புகள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எதிர்ப்பு. இந்த வகையில் இந்த விருப்பு வாக்குகள் அடிப்படையிலே தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் உங்களை விட அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? எதனால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு? தமிழக கட்சியின் உறுப்பினர்கள் விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் கூடுதலான விருப்பு வாக்குகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீங்கள் போட்டியிட தொகுதிகளில் உங்களை விட கூடுதலாக தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களுக்கு கிடைத்திருப்பதாக அறிகின்றோம். அதை பற்றி ஏதாவது கூற முடியுமா? அது பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் என்ன மக்களை வந்து ஏமாற்றி வேண்டும் மேம்படைக்கிழக்கு பொய்யை அடைய முடியாத இலட்சியங்களை சொல்லி மக்களை ஏமாற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் தற்காலிக வெற்றி அடைந்திருக்கிறார்கள். நீண்ட போக்கில் இதெல்லாம் நடக்க முடியாதுங்கிற உண்மைகளை மக்களுக்கு எடுத்து இருந்து கிழக்கு மாகாணத்திலிருந்து தமிழ்தேசிய கூட்டமைப்பை ஒழிப்பதான் என்னுடைய இலக்கு. அப்படியானால் தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் வாக்களித்த கிழக்கு மாகாண மக்கள் அனைவரும் ஏமாளிகள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக இந்த யாழ் மேற்கு சக்திகளின் மத்தியில் ஏமாந்து விட்டார்கள். அதுக்கான சூழலை ஊடகங்களும் தலைவர்களும் கொண்டு வந்து வெறும் உணர்ச்சிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி விட்டார்கள். மக்கள் எல்லாம் ஏமாந்து இருக்கிறார்கள். அந்த புலியை மக்கள் மிக விரைவில் அனுபவிப்பார்கள். அப்பொழுதுதான் இந்த மண்ணிலே ஏற்படுகிற பின்னடைவுகளுக்கு குறிப்பாக தமிழர்கள் பின்னடைவுகளை கண்டு அவர்கள் வருந்துவார்கள். அந்த நிலையில் தான் அவர்களுக்கு இந்த அரசியல் புலைத்ததை பற்றி சிந்திப்பார். எப்படியான பின்னடைவுகள் அந்த மக்களுக்கு ஏற்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கலாமா? அல்லது பொருளாதார அபிவிருத்தி அதே போன்று பரமை ஒழிப்புங்கிற விடயங்களில் அரசாங்கம் தான் இதற்கான சேவைகளை வழங்க வேண்டும். 60-70 வருடங்களாக அரசியல் எந்த தமிழ்ச்சி கட்சி தலைவர்களும் பரமையில் மாற்றவில்லை. அவருடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் வெளிநாடுகளில் வாழ்கிறது. எல்லோருக்கும் கனடாவிலையும் லண்டனிலையும் கொழும்பிலையும் வீடுகள் இருக்கிறது. அவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும், வாகனம் கிடைக்கும். ஆனால் பரமை கோட்டுக்கு வாழ்கிற மக்கள் அவருடைய மின்சாரம் அவருடைய போக்குவரத்து அவருடைய பாடசாலைங்கிற பலபடியங்களை மக்கள் பின்னாடி வச்சிருந்த வேண்டும். அரசாங்கம் அதற்கான ஊக்குவிப்பை அதிகமாக செய்யாமல் மட்டுப்படுத்தப்பட உதவி செய்வதற்கான வாய்ப்பை இந்த தேர்தல் ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் வருகிறீர்களா? மாகாண சபை என்பது சரியான தீர்வாக இருக்காது. பொதுமை மத்தியிலே தான் ஆட்சியும் அதற்குரிய அதிகாரங்களும் இருக்கும். ஆகவே அவர்கள் நினைப்பதைத்தான் மாகாணங்களுக்கு வழங்குவார்கள். இந்த மாகாண சபை நிச்சயமா வளர்ந்து வரும் மாகாண சபை தன்னால் கொண்டு நடத்த முடியாத வருமானம் குறைந்திருக்கிற பின்னடைந்த மாகாண சபைகளை பொறுத்த வரைக்கும் இதை சாத்தியம் இல்லை. அதே கொழும்பு போன்ற பகுதிகளுக்கு தமிழரசு கட்சி கூறுவது போல் அல்லது தமிழ் தேசியவாதிகள் கூறுவது போல் இந்த மாகாண சபை என்பதே தமிழ் மக்களுக்கும் பின்தங்கிய அல்லது சிறுபான்மையின மக்களுக்கும் பொருத்தமான அதிகாரங்களை கொண்டதாக இருக்கப் போவதில்லை என்பதை நீங்களும் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அப்படி இல்ல. அவர்களைப் போல் முரண்பட்ட அரசு செய்வர்களுக்கு இந்த மாகாண சபை மூலமே சதிப்பட்டு வருடையும். அவர்களால் இதை நடத்தவும் முடியாது. இல்ல, நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் அரசாங்கம் வந்து தன்னுடைய கட்சி ஆட்சியில் இருந்தால்தான் கூடுதலான வளங்களை ஒதுக்கி தமிழிசை கட்சி உறுப்பினர்கள் சொல்வது போல மாகாண சபையை அரசாங்கத்தோடு முரண்பட்டு கொண்டு ஒரு தெளிவான போக்கில் நடத்த முடியாது. அப்படித்தான் அது அதிகார பங்கு அதே போல எங்களை வருமான பஸ்ஸில் அதிகரிப்பெல்லாம் இருக்க போறோம். அந்த அடிப்படையில் தன்னிச்சையாக முடிவெடுத்து இயங்கக்கூடிய அளவில் மாகாண சபை முறைமை இப்பொழுது இல்லை என்பது உண்மை.
ஆகவே உங்களுடைய இறுதி தீர்மானமாக இருக்கப் போவது இந்த மாகாண சபைகள் என்பது தமிழ் மக்களுக்கு போதுமான அதிகாரங்களை, தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல சிறுபான்மையின மக்களுக்கு போதுமான அதிகாரங்களை கொண்டிருக்கப் போவதில்லை. மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு மாகாண சபை இருந்தால்தான் அந்த மாகாண மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் உங்களுடைய தீர்மானமாக இருக்கும். கைப்பாவை என்பதில் அரசியல் என்பது இணக்கப்பாட்டோடு தேவைகளை பூர்த்தி செய்வதற்குள்ளக்கூடிய சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி கொண்டு மக்களை அதற்கு அணிதிரட்டி மக்களை வளர்த்தெடுப்புதான் அரசியல். அதே போன்று கைப்பாவையில் கூலிப்படையில் என்று சொல்லுகிற விடுதலை புலிகள் யாழ் மேலாதிக்கவாதிகளின் வசனங்களில் தான் மக்கள் மயங்கி கிடக்கிறார்கள். ஆகையால் மக்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டிய மொழியை அரசியல்வாதிகளுக்கு தேவையானவற்றை அரசியல்வாதி செய்யக்கூடாது என்று நினைப்பேன்.